கோவையில் ராட்சத விளம்பர பேனர் சரிந்து விழுந்ததில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் ஒப்பந்ததாரரை போலீசார் கைது செய்தனர். கருமத்தம்பட்டி அருகே அவினாசி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ராமசாமி என்பவரது இடத்தில் இத்தாலியன் பர்னிச்சரின் விளம்பர பேனர் வைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்ததால் சாரம் சரிந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து ஒப்பந்ததாரர் பழனிசாமி தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்ததாரரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சை வணிக வளாகத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தஞ்சை பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள மாநகராட்சி வணிக வளாகத்தில் கடை நடத்தும் வியாபாரிகள் இருவரிடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து ஆயுதங்களை எடுத்து ஒருவரை ஒருவர் பயங்கரமாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரூர் மாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றல் விடும் விழாவில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் வைகாசி மாத திருவிழாவான முக்கிய நிகழ்வான கம்பம் விடுதல் நிகழ்ச்சியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் அமராவதி ஆற்றுப்பகுதியில் இருதரப்பு இளைஞர்கள் ஒருவரையொருவர் கட்டை, சேர் உள்ளிட்டவற்றை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டனர். 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் இளைஞர்கள் மோதலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக தேங்காய் நார் போடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி உற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான வைகாசி விசாக திருவிழா இன்று நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பக்தர்கள் பால் குடம், பரவக்காவடி உள்ளிட்டவை எடுத்து வந்து நேர்த்தி கடனை செலுத்துவர். இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பக்தர்கள் நலனிற்காக கோவிலுக்கு செல்லும் 16 மண்டபம், சன்னதி தெரு உள்ளிட்ட சாலை முழுவதும் தேங்காய் நார் கொட்டப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் காற்றோட்ட வசதிக்காக ஆங்காங்கே மின்விசிறி மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையை அடுத்த எட்டுக்குடி வல்லம்கோட்டத்தில் இறந்தவரின் சடலத்தை மயானத்திற்கு எடுத்து செல்ல சாலை வசதி இல்லாமல் கிராம மக்கள் அவதிக்காலாகி வருகின்றனர். எட்டுக்குடி ஊராட்சி சொர்ணக்குடி கிராமத்திற்கு உட்பட்ட வல்லம்கோட்டத்தில் நீண்ட காலமாக மயான சாலை வசதி இல்லாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். அவரது உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்ல போதிய சாலை வசதி இல்லாமல் வயலில் இறங்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது. மழைக்காலம், விவசாய பணி தொடங்கிய பின் சடலத்தை எடுத்து செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற திருமணத்தில் மணமக்களுக்கு தாய்மாமன் சீர்வரிசையாக ராஜபாளையம் கன்னிவகை நாய்களை சீர்வரிசையாக வழங்கிய சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மலையடைப்பட்டி பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி சூர்யா தம்பதிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதில் மணமகள் சூர்யாவின் தாய்மாமன் விஜேஷ்குமார் என்பவர் கன்னிவகையான நாய் மற்றும் நாய்க்குட்டி ஒன்றை சீராக வழங்கினார். மணமகள் மற்றும் புகுந்த வீட்டாருக்கு விசுவாசமாக இருக்கும் என்பதற்காக ராஜபாளையம் நாயை பரிசளித்ததாக தாய்மாமன் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் முறையாக பராமரிக்காத வாகனத்தில் இருந்து கரும்புகை வெளியேறும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
மதுரை மாவட்டத்தில் வாகன போக்குவரத்து எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அனுப்பனாடி பகுதியில் வாகன ஓட்டி ஒருவர் கொசு வண்டி தெருக்களில் புகை அடிப்பது போல கரும்புகையோடு இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார். அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதுபோன்ற வாகனங்களை வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.